ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இல்லத்தரசிகள் எல்லாருக்கும் மதிய வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு கசப்பான டிஷ்ஷு, மிருது பாவக்காயை வந்து எப்படி குயிக்காக 10 மினிட்ஸில் வதக்கி அதை வந்து நம்ம வந்து சாதத்தில் சாப்பிட்லாம் அப்படின்றது தான். இப்போ அந்த பாவக்காய் எப்படி வதக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு நம்பர் போட்டேன். இப்போ வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய பல்லாரி, அதையும் போட்டுக்கலாம். போட்டேன் வத்தல், ஒரு 6 வத்தல் சொல்லியிருக்கேன். இது எல்லாம் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனவுடனே பார்க்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாவக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாவக்காய் ஏற்கனவே ஆஞ்சு நறுக்கி வச்சுருக்கேன், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது வதங்கும் போது உப்பு போடணும். இதெல்லாம் உப்பு, நான் வந்து உப்பு எப்படி போடுவேன்னா லேயர் லேயராக போடுவேன். இப்போ ஃபஸ்ட் லேயர், அப்புறம் கீழே உள்ள வெங்காயத்துக்கும் இருக்கும், அப்புறம் நம்ம பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ இந்த காயில் நம்ம வதக்குறோம் பார்த்தீங்களா, அதில் இது வந்து எண்ணெய் வதக்கல், வெங்காயம் தாளித்து காய் போட்டு வதக்குறது. பருப்பு குட்டை அப்படின்னா நம்ம பருப்போட சேர்த்து போட்டு காய், பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வைக்கிறது பருப்பு குட்டு. பொரியல் அப்படின்னா நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கி தேங்காய் பூ போட்டு இறக்குறது. இப்போ இது எண்ணெய் வதக்கலும் சொல்லலாம், பொரியலும் சொல்லலாம். பாருங்க, இந்த பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த நம்ம ஊற்றின எண்ணெய் இருக்குது பாருங்க, அந்த தண்ணி அரை டம்ளர் ஊற்றிருக்கேன், அது வேந்து அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சிருக்கு பாருங்க. இப்போ தேங்காய் பூ பிடிக்காதவங்க இப்படியேவும் சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன்லேருந்து வீட்டில் இந்த ஒரு டிஷ் தான் போட்டிருக்கேன். இன்னும் ஸ்வீட்டு இதெல்லாம் முடிகிறப்ப நான் வந்து போடுறேன். இப்போ இந்த மிதிப்பாவக்காய் டிஷ்ஷை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சூடாக சோறாக்கி சாம்பாரோடையும் சாப்பிட்டுக்கலாம், தயிர் சோறோட சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து அப்படியே அந்த சுடுச்சோரில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம், இல்லை நெய் விட்டு சாப்பிட்லாம். நெய் விட்டால் வயிற்ற கலக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து ஒரு டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். மதுரை கலை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோஸும் கலந்து தான் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸோடு இருக்கிறது, அடுத்து வந்து வெளியில் போயிட்டு வர்ற வீடியோஸு, டே விலாகு, இன்னும் அந்த கிளீனிங் அந்த மாதிரி இது தான் கொஞ்சம் அப்லோட் பண்ணல, அது முடிகிறப்ப அப்லோட் பண்ணுறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் போட்டு கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் ஸ்கூலுக்கு போனால் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க முடியல, இப்போ லீவில் இருக்கிறனால கொடுக்குறேன். மதுரை கலை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். Thank you.